ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எலக்ட்ரிக் கார்ஸ் பற்றி ஒரு வீடியோ தொகுப்பு பார்க்கலாம். சமீப காலமாக இந்த பெட்ரோல் டீசல் கார்களுக்கு மாற்றாக எலக்ட்ரிக் கார்ஸ் அதிகமாக ப்ரமோட் பண்ணப்படுதுன்னு சொல்லலாம். இந்திய அரசு கூட எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாலிசி டிசிஷன் எடுத்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் கார் பேங்க் லோன் போட்டு வாங்கினா அதன் வட்டித்தொகையை வந்து இன்கம் டேக்ஸ் ரிபேட்டில் காட்டலான்னு கூட அரசு அறிவிச்சிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ப்ரமோஷனுக்கு மெயின் ரீசன் பார்த்தா காற்று மாசுபடுவதை தடுக்கணும், புவி வெப்பமயமாதலை குறைக்கணும். இது தவிர குறைந்து வரும் எண்ணெய் வளங்களை பாதுகாக்கணும், மேலும் அந்நிய செலாவணியை கட்டுக்குள் வச்சுக்கணும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இந்த அந்நிய செலாவணியை பொறுத்த மட்டில் இந்த பெட்ரோலுக்கெல்லாம் வந்து டாலர் பேமெண்ட் மட்டுமே சாத்தியம். இந்தியா போன்ற வளரும் நாடுகள் 80% மேலே எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். இப்போ சவுதி அரேபியாவில் நடந்த மாதிரி டெரரிஸ்ட் தாக்குதல் நடந்தால் உடனே சர்வதேச கச்சா எண்ணெயின் விலை வந்து தாறுமாறாக ஏறிடும். அதற்காக வளரும் நாடுகள்லாம் ஒரு பெரும் டாலர் தொகையை செலவு பண்ண வேண்டியிருக்கும். இதனால் அந்த நாடுகளோட ஜிடிபி மற்றும் இன்ஃப்ளேஷன் ஆகியவற்றில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு சார்ஜிங் பற்றின டவுட்டு. கவலையே வேண்டாம், ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் 300 முதல் 350 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய வகையில் தான் இப்போ இந்த எலக்ட்ரிக் கார்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா குறைஞ்சது 4 மணி நேரம் முதல் அதிகப்படியாக 12 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். இதுக்கு டெல்லியில் வந்து 1 கிலோவாட் சார்ஜுக்கு 4.50 ரூபா செலவாகும்னு கணக்கிட்டிருக்காங்க. கார் பேட்டரி 7 கிலோவாட் திறம் கொண்டது, அதனால் 1 தடவை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் 30 ரூபா செலவாகும். ரெண்டாவது பேட்டரி லைஃப். காரோட பேட்டரி லைஃப் வந்து சுமார் 400,000 மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 50 மைல்னு கணக்கு வச்சுனா கூட குறைந்தது 15 முதல் 20 வருடம் வரை அந்த பேட்டரிக்கு லைஃப் இருக்கும். சார்ஜிங் ஸ்டேஷன் பற்றி கேட்டால் கார் விற்பனை அதிகமாக இந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நேச்சுரலாக எல்லா இடத்துலையும் வச்சுருவாங்க. நீங்கள் வீட்டிலேயே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுக்கலாம், அதுக்கு வந்து ஒரு 30,000-40,000 வரைக்கும் செலவாகும். எலக்ட்ரிக் காரோட விலை ரொம்ப அதிகமோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. 6 லட்சத்துலேருந்து 24 லட்சம் வரைக்கும் தான் இந்தியாவில் தற்சமயம் எலக்ட்ரிக் கார் விற்பனையாகுது. மெயின்டெனன்ஸ் பார்த்தா ஒரு நில் மெயின்டெனன்ஸ்னே சொல்லலாம். பெட்ரோல் டீசல் இல்லை, ஆயில் மாற்ற வேண்டாம், தேய்மானம் கிடையாது, சத்தமே கேட்காது, ஒரு சுகமான பயணம்தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் கார்களுக்கு வந்து ரோட் டாக்ஸே கிடையாது. ஸோ இதெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ப்ரமோட் பண்ண அரசாங்கங்கள் இருக்கக்கூடிய முடிவு. இந்த சேஃப்டியை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க, கவலையே பட வேணாம், மற்ற பெட்ரோல் டீசல் கார்லாம் என்ன மாதிரி சேஃப்டி டெஸ்ட்டுக்கு போகிறதோ அதே சேஃப்டி டெஸ்ட்டை எலக்ட்ரிக் கார்களும் சந்தித்தே ஆகணும். இந்த எலக்ட்ரிக் காரில் தீ பிடிச்சிருமோ அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இந்த டவுட்டே வேணாம். அமெரிக்க ஆய்வறிக்கை ஒன்று என்ன சொல்லுதுன்னா, 120 மில்லியன் மைல் ஓடினா ஒரு எலக்ட்ரிக் கார் தீ பிடிக்கிறதாகவும், ஆனால் 20 மில்லியன் மைல்களுக்கே ஒரு பெட்ரோலோ டீசல் காரோ தீ பிடிக்கிறதுன்னு தகவல் சொல்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் காருக்கு தனியாக ப்ரிஃபரன்ஷியல் பார்க்கிங் ஸ்லாட் வச்சுருக்காங்க. ஹெவி பார்க்கிங் பிளேஸில் கூட எலக்ட்ரிக் காருக்கு தனியாக நிறைய பார்க்கிங் ஸ்லாட் ஒதுக்குறாங்க. ஆக இன்னும் 5 வருஷத்தில் உலகெங்கும் குறிப்பாக இந்தியாவில் எலக்ட்ரிக் கார்களின் எண்ணிக்கை அதிகமாகிடும்னு எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் ரிவர் ஒர்க்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.